ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்களுடைய இதில் கருத்தில் முயற்சிகள் எதுவுமே பண்ண வேணாம், இயல்பாகவே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, முயற்சி திருவினையாக்கம், முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு எல்லாருக்கும் ஆழமாக பதிஞ்ச கருத்து. முயற்சி நீங்கள் பண்ண வேணாம், அது இயல்பாகவே நடக்குன்னு சொல்கிறீங்களே, அது புரிகிற மாதிரி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்கய்யா. என்னுடைய கான்செப்ட்லேயே அகம்னுட்டு ஒன்று இருக்குது, புறம்னுட்டு ஒன்று இருக்குது. அகத்தை பொறுத்த அளவில் இதான் இந்த முயற்சின்னா என்ன, செயல்னா என்ன சொல்லி நம்ம பிரித்து பார்க்குற ஒரு அம்சம் இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது, நம்ம கதவை திறந்து பார்த்தோம்னு சொன்னால் அது நம்ம வீட்டு காலிங் பெல் இல்லை, பக்கத்து வீட்டு காலிங் பெல், ரெண்டு பேர் பெல்லும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம பெல்லோன்னு நினச்சி கதவை திறந்து பார்க்குறோம். அடுத்த வீட்டில் இன்னொருத்தர்னு கதவை காலிங் பெல் அடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவரை டீல் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது விலை இருக்குதா? இந்த விலையுமே கிடையாது. இது நம்ம வீட்டு காலிங் பெல் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் போகும். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நிறைய அகத்தை பொறுத்தளவில் எத்தனையோ எமோஷன்ஸ் வருது, எத்தனையோ உணர்ச்சிகள் வருது. இந்த எமோஷனை வந்து ஒரு டென்ஷன் வந்துன்னா டென்ஷன் நமக்கு பிடிக்காது, மகிழ்ச்சி வந்தால் ஓகேன்னு சொல்லுவோம். ஆனால் அது அகத்தை பொறுத்தளவில் தான் எல்லா எமோஷனுமே வருது. இப்போ இதில் வந்து நம்ம அதை சாய்ப்போம், மகிழ்ச்சி இருந்தால் பிரச்சனை இல்லை, டென்ஷன் வந்தால் டென்ஷன் போயிடணுன்னு நினச்சோம்னு சொன்னால் நம்ம எதோ ஒன்றும் பண்ணணும், இது போயிடக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை அறியாமலே நம்ம அது சம்மந்தமாக எதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்படி நம்ம பண்ண ஆரம்பிக்கிறதுனால தான் நம்ம முயற்சி தான் நமக்கு வந்து அது என்ன கொஞ்சம் ரினியூவல் பண்ண விட ஆரம்பிச்சிருது. அதனால் இப்போ பிரச்சனை வந்துன்னு சொல்லி சொன்னால் அகமாக புறமானு பார்த்துக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம வீடு இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சிருது, பயம் வருது. பாம்புங்கிறது ஒரு பாம்பு நம்ம வருது, பாம்பை டீல் பண்ணணும் நாம், அது ஒரு செயல். பாம்பை நம்ம வந்து அப்படியே என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியாது, டீல் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் பாம்பை கண்டால் நமக்கு பயம் வருது, இந்த பயத்தை நம்ம டீல் பண்ணணுமா? பயம் நம்ம உண்மையிலே பயம் நமக்கு உதவிக்கு தான் வருது. அந்த பயத்தை பயன்படுத்தி ஒன்றும் பாம்பை நம்ம டீல் பண்ணலாம், அல்லது என்ன பயத்தை பயன்படுத்தி நம்ம மற்றவங்களே உதவிக்கு கூட்டாவது பாம்பு டீல் பண்ணலாம். இப்போ அகத்தை பொறுத்த அளவில் முயற்சிக்கும் கிடல, இந்த நீங்கள் இந்த எமோஷனை சரி பண்ணுறதுக்கு பயத்தை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி நமக்கு வேலையே கிடையாது. ஆனால் செயலை சரி பண்ணுற வேலை நமக்கு இருக்குது, அதெல்லாம் புறம் சார்ந்தது. இப்போ செயல் சார்ந்ததில் முயற்சிக்கு வேலை இருக்குது, அகம் சார்ந்ததில் முயற்சிக்கு வேலை இல்லை. ஆனால் நம்மளை அறியாமலே என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால், மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், வருத்தமோ நமக்கு தேவையில்லாத எமோஷன்ஸோ வந்துன்னா அதை ரெகுலேட் பண்ணணும்னு போராடிடுறோம். அப்போ அங்கே முயற்சி தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த முயற்சியை பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் வந்ததெல்லாம் தானாகவே போயிடும். அது ஏன்னா அங்கே வந்து அகத்தில் எதுக்குமே எல்லாமே அரைவினாடி தான், அரைவினாடிங்கிறது கூட அதிகம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த இடி மின்னல்லாம் பார்த்துருப்போம், இந்த மின்னல் வெட்டி ஒரு 4-5 வினாடி கழித்து தான் இடி ஓசையை கேட்கும். யாருமே மின்னலுக்கு பயப்பட மாட்டோம், இடி ஓசைக்கு தான் பயப்படுவோம். அந்த உண்மையில் இடி ஓசை கேட்கும் பொழுது உண்மையில் அங்கே இடிங்கன்னுட்டு ஒன்றுமே கிடையாது, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தருது. அது சம்மந்தம் நமக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி தான் நம்ம சைக்கலாஜிக்கலாக நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே இந்த இடி ஓசை மாதிரி தான், அது சம்மந்தம் நமக்கு வேலையே கிடையாது, எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டா போதும். ஆனால் செயலை பொறுத்தளவு அப்படி இல்லை, செயலுங்கிறது நாம் செஞ்சால் தான் சரியாக வரும், செயலைன்னா பிரச்சனை தான் வரும். அப்போ செயலுக்கு ஒரு ரூல், அகத்துக்கு ஒரு ரூல், அகத்தில் முயற்சி வேண்டியதில்லை. உங்களுடைய இதிலிருந்து புரிஞ்சுக்கிட்டது நானே, அகத்தில் வந்து முயற்சி தேவையில்லை, புறத்தில் முயற்சி வேணும்னு சொல்லியிருக்கீங்க, அதனாங்கய்யா?
அப்போ எனக்கு என்னன்னாங்க இன்னொரு சந்தேகம், நான் வந்து என்னுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணுறேங்க, அந்த இடத்துல நான் அந்த ஒரு 5 நிமிஷம் அமைதியாக காலையில் உட்காந்து நம்ம வேறு எந்த எண்ணங்களும் வரக்கூடாது, நான் ஒருமுகப்படுத்தணும், ஒரே நினைவாக இருக்கணும்னு நான் அந்த முயற்சி நான் பண்ணலாமா வேணாமா? ஆனால் நான் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கு, ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம், உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுடலாம். இதெல்லாம் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுற வேலை தான் அது. கொஞ்சம் சொல்லப்போனான்னு சொன்னால், உடல் சார்ந்து எத்தனையோ விதமான பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணினா தான் உடல் வந்து சரி ஆரோக்கியமாக இருக்கும். மனசு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் இன்னும் ஒரு காலங்காலமாக நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பயிற்சிகள்லாம் நமக்கு வந்து நம்ம எப்போ அது தேவைன்னு நினைக்கிற வரைக்குமோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அதே நேரத்தில் நீங்கள் வரக்கூடிய, ஏன்னா இது வந்து ஒரு ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க்கு தான். நீங்கள் அந்த காலையில் அந்த ஒருமுகப்படுத்துகிற நேரத்தில் அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எது சம்மந்தமாகவும் நீங்கள் டீல் பண்ணலை. உங்கள் மனசை தான் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ஒருநிலைப்படுத்துகிற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. அது வந்து நீங்கள் ஒரு ப்ரிப்பரேட்டிவ் ஒர்க்குங்கிற மாதிரி வச்சுக்கிடலாம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு எக்ஸசைஸும், எப்படி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி சைக்கலாஜிக்கலாக ஒரு எக்ஸசைஸ், அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கிடுங்க, தப்பு இல்லை. இப்போ எத்தனையோ மெடிடேஷன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு மெடிடேஷனும் கூட ஏதோ ஒரு வகையான ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க்காக பயன்படும், அந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக்கிடலாம். நன்றிங்க, நன்றிங்க.